வந்திருக்கக்கூடிய மகான் யாருன்னு பண்டரீ க்ஷேத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அஞ்சு வயசுலேருந்து பாண்டங்கிட்ட பக்தியினால் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்த சிரோமணி நாம்தேவ் மகாராஜோட 17வது தலைமுறை நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவளுக்கு கியாதி என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஜென்மா ஃபுல்லாக சொன்னாலும் பத்தாது. நிறைய பேருக்கு புதுசாக அறிமுகமாகிறதுனால அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம். நாம்தேவ் மகராஜை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சரித்திரம் படிச்சிருக்கோம். 82 வயசு வரைக்கும் வாழ்ந்த மகான். சுவாமிகிட்ட போய் நமக்கு சாத்தியம் இல்லாதது, நம்ம எப்போ நினச்சாலும் அவதாரம் பண்ணிக்க முடியாது, நம்ம எப்போ சமாதி முடியாது, அவளால் முடியும். 82 வயசில் போய் கேட்குறார், பாண்டங்கிட்ட எனக்கு சமாதி கொடு அப்படின்னு. ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு 20 லட்சம் பேர் இப்போ பண்டரி க்ஷேத்திரத்தில். சமாதி குடுன்னு கேட்ட உடனே, நாமதேவா இன்னைக்கு உனக்கு சமாதி கிடையாதுங்கிறார் பாண்டங்கன். என்ன அப்படின்னு, 20 லட்சம் பேர் இருக்கிறப்ப உனக்கு சமாதி கொடுத்துட்டு நான் அழுதுன்ட்ருப்பேன், நான் அழணும்னு நினைக்கிறேன் அத்தனை பேர் முன்னாடி, அதனால் சமாதி இப்போ கிடையாதுன்னொன்னு. எப்போ தரேன் அப்படின்னோன்னு, 15 நாள் கழிச்சு வா தரேன் அப்படிங்கிறார். ஆஷாடி ஏகாதசிலேருந்து 15 நாள் கழிச்சு திரும்ப பாண்டங்கிட்ட போய் சமாதி கேட்குறார் நாமதேவ் மகாராஜ். இன்னைக்கு பூரா நீ பாடுங்கிறார் நாம்தேவ் மகாராஜ். அகோராத்திரம் ஏகாதசி பாடின்னு இருக்கார். துவாதசிக்கு பாண்டங்கன் விசேஷமாக எல்லாருக்கும் இன்றைக்கி பாருனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கிறார். அத்தனை சமையல் சாப்பாடு எல்லாம் தயாராகின்றிருக்கு. அன்றைக்கும் ராத்திரி ஃபுல்லாக பாடின்னு இருக்கார் நாமதேவர் பாண்டங்க சமாதி. த்ரயோதிசி அன்னைக்கு விஸ்வகர்மாவெல்லாம் வர சொல்லி இவா குடும்பத்தில் இருக்கிற 14 பேருக்கும் பீடங்கள்லாம் தயார் பண்ணி நாம்தேவ் மகாராஜ் அவ ஆற்றில் வேலை பார்த்த ஜனாபாய் உட்பட அத்தனை பேருக்கும் ஆசனங்களை தயார் பண்ணி முதல்ல பாண்டங்கனும் ரகுமாயும் உட்கார்ந்தப்புறம் நாம்தேவ் மகாராஜ் பாத பூஜை பண்ணுறார். அதுக்கப்புறம் நாம்தேவ் மகாராஜ் உட்கார்றார். ருக்மிணி மாதாவோட பாண்டங்கன் பாத பூஜை பண்ணுறான் நாமதேவருக்கு. பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து ருக்மிணிட்டு சொல்கிறான், அம்மா நாம்தேவ் மகாராஜோட பாத தீர்த்தம் கிடைக்காது, எடுத்துக்கோ அப்படின்னு. ருக்மிணியும் எடுத்துக்கிறா. பூமாதேவியை பார்த்து பாண்டங்கன் பிரார்த்தனை பண்ணுறான். பூமி பிளக்கிறது. 14 பேரும் அவள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் அங்கே சமாதி எடுத்துக்கிறான். இன்றைக்கி நம்ம பண்டரிபுரம் போகிறோமே, அந்த இருக்கிற படியில் இருக்கக்கூடிய அந்த சமாதி வந்து யாரும் கட்டின சமாதி இல்லை. சுவாமி தானாக அவளுக்கு சமாதி கொடுத்தான், சமாதி எடுத்துட்டா. அவள் குடும்பத்தில் இருந்த எல்லாரும் சமாதி எடுத்துட்டா. லடாயி அப்படின்னு ஒரே ஒரு மாட்டுப்பொண்ணு மாத்திரம் சமாதி எடுத்துக்க முடியல, காரணம் அவள் பிரசவத்துக்காண்டி ஊருக்கு போயிருந்தாள். பிரசவம் முடிஞ்சு குழந்தையை தூக்கிட்டு கிளம்பி வர்றப்போ அவெல்லாம் கேட்குறா, ஊர் நெருங்கி வர்றப்போ எங்கம்மா போகிற அப்படின்னு. எங்கள் ஊருக்கு போகிறேன், உங்கள் ஊருக்கு போகிறேன்னு. அங்கே யார் இருக்கா, அவங்க குடும்பத்தில் யாருமே இல்லையே, யாருமே இல்லையா அப்படின்னு. வந்தால் அந்த ஆற்றுல யாரும் இல்லை, எல்லோரும் சமாதி எடுத்துட்டா. அந்த குழந்தையை தூக்கிட்டு நேராக பாண்டங்கன்ட்ட போகிறா. பாண்டுரங்கா, நானும் இந்த குடும்பத்தில் தானே சம்பந்தம் பண்ணிட்டேன், நான் என்ன பாவம் பண்ணினேன், எனக்கு சமாதி இல்லையானோன்னு சுவாமி சொல்கிறான். சமாதி எடுத்துக்கோ, உனக்கும் தரேன் அப்படின்னு. என் கையில் பால் குடிக்கிற பச்சை குழந்தை இருக்குது, இந்த குழந்தையை விட்டுட்டு நான் சமாதி எடுத்துட்டேன்னு ஊர் என்னை பழிக்கும், குழந்தைய அனாதையாக விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி, அதனால் இப்போ எனக்கு சமாதி வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே பாண்டங்கன் அந்த குழந்தைய தன்னோட மடியில் வாங்கி வச்சுட்டு, இந்த குழந்தையிலேருந்து வரக்கூடிய அத்தனை பரம்பரையும் நான் காப்பாற்றுவேன்னு சத்தியம் பிரமாணம் பண்ணி கொடுத்த 17வது தலைமுறை நம்ம முன்னாடி உட்காந்துட்டுருக்கா. இந்த குடும்பத்தை இன்றைக்கும் பாண்டங்கன் தான் காப்பாற்றின்னு இருக்கான்.
ஒரு நாள் ரெண்டு நாள் பஜனை பண்ணாலே பெரிய பாகவதான்னு அவளை என்ன சொல்லிகிட்டு இருக்கோம். 730 வருஷம் இப்போ 750வது வருஷம் 2020 750 வருஷம் பூர்த்தியாகுது. 750 வருஷத்தையும் நாம சங்கீர்த்தனமே கதின்னு இருக்கு. அடுத்த வேலை இல்லை அவளுக்கு, நாம காப்பாற்றும்னு இருந்துட்டுருக்கா, நாம காப்பாற்றின்னு இருக்க அந்த குடும்பத்தை. இன்னைக்கு ஆலங்குடி ராதா கல்யாண வைபவத்தில் அவளை காத்தால் கௌரவப்படுத்தினா, அவளோட அனுகிரக பாஷணம் ஒரு 15 நிமிஷம். அவள் ஹிந்தியில் தான் பேசுவாள், ஹிந்தியில் பேசினாலும் பாஷை வேறையாக இருக்கலாம், பாவம் ஒன்று தான். அந்த பாவத்திலே நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியும், இருந்தாலும் அவரோட அந்த பிரவச்சனத்தில் அந்த பாவத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரோட அனுகிரக பாஷணத்துக்கு அப்புறம் திரும்ப நம்மளோட வஜனை அதை சுருக்கமாக தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்புறமா.